ஹாய் கைஸ், டுடே வீடியோவில் ஒரு ஃபேன்டாஸ்டிக் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லிங்காக இருக்கும். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டே மூவிஸ் பார்க்கலாம், ஃபேஸ்புக் சாட்டிங், யூடியூப் வீடியோஸ் 2-in-1 ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் சாட்டிங்கில் இனி ஹோம் பட்டன் ப்ரெஸிங் வேண்டாம். யூ சாட்டிங் 2-in-1 ஸ்க்ரீன் சிம்பிளி. 2-in-1 ஸ்க்ரீனில் ஈஸியாக சாட் பண்ணலாம். இந்த செட்டிங்கை உங்கள் மொபைலில் லான்ச் பண்ணுறது வெரி சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஸோ அந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ கிட்ட இருக்க ரெகுலர் பட்டன் அடித்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ சேனல் சம்மந்தப்பட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டயல் பேடில் ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் டயல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஆப் உங்கள் மொபைலில் டிஸ்பிளே ஆகும். என்னோட மொபைலில் இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டாலிங். ஸோ உங்களோட மொபைலில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா 1 மில்லியன் டவுன்லோட் அண்ட் 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜுக்கு அப்புறம் இந்த 3 பேஜ் வந்தோடனே நெக்ஸ்ட் கொடுங்க. அது நெக்ஸ்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் ஒரு 2 பேஜ் வரும், அதுக்கு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு ஜெனரேட் நவ் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு சம் மினிட்க்கு அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் அலோவ் கேட்கும், அது அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்தோடனே ஒரு டிஸ்பிளே அலோவ் கேட்கும், அதையும் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆப் வெல்கம் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். டிக் கொடுத்த நெக்ஸ்ட் செகண்டே உங்கள் ஃபுல் அப்ளிகேஷன் ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் ஃபார் ஹோம் பட்டன். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தா லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு லோகோ தெரியும். ஸோ அந்த லோகோவை பாருங்கள், அதை கிளிக் பண்ணினீங்கன்னா செகண்டே ஃப்ளோட்டிங் கண்ட்ரோலில் இருக்க ஆல் ஆப்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆகிற அப்ளிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த டிஸ்பிளேயில் தெரியுற எல்லா அப்ளிகேஷனையும் உங்களால் 2-in-1 ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபேஸ்புக்ஸ், யூடியூப்ஸ், ட்விட்டர்ஸ் ஆல் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் உங்கள் மொபைலில் லான்ச் பண்ண உடனே உங்கள் மொபைலோட ஸ்க்ரீன் பார்க்கவே அவுட்லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பிளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி லான்ச் பண்ணுங்கள். இந்த பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ரிப்ளை டு ஆல். இந்த செட்டிங்ஸை உங்கள் மொபைலில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட ஸ்க்ரீன் ஃபீல் எப்படி இருந்துன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, நீங்கள் பிளே ஸ்டோர் யூஸ் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்களோட மொபைலில் இந்த செட்டிங்ஸை லான்ச் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நீங்கள் சாட் பண்ணுற பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரணுங்கிற டென்ஷன் தேவையில்லை. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி 2-in-1 ஸ்க்ரீனில் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் சாட் பண்ணலாம். உங்கள் மொபைல்ஸில் தெரிகிற செகண்ட் ஸ்க்ரீனை உங்களால் லான்ச் ஆர் ஸ்மால் பண்ண முடியும். ஈஸியாக அதை மூவ் பண்ணவும் முடியும். ஸோ வேஸ்டர்ஸ் அப்ளிகேஷன் நிறைய இன்ஸ்டால் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் அப்லோடராக இருந்தால் உங்கள் அப்லோடிங் பேஜை க்ளோஸ் பண்ண தேவையில்லை. உங்களோட மொபைல்ஸில் நீங்கள் ரொம்பவே அதிகமாக கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தால் உங்களோட கேம் பேஜஸை நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்பவே ஈஸியாக 2-in-1 ஸ்க்ரீனில் உங்களால் கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும். இல்லை தெரியல, செகண்ட் ஸ்க்ரீனை மொபைல் கார்னருக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஈஸியாக ப்ரௌசிங் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலுக்கு 100% ஒர்க்கிங் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் எது மாதிரியான ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களோட மொபைல் அழகாக. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸோட செட்டிங்ஸை உங்கள் மொபைலில் லான்ச் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் ராக்கர் மிக்ஸ்.